எங்கள் ஆற்றில் லெமன் அவல் பண்ண போகிறோம். இது முன்னாடி ஒரு தடவை பண்ணி பார்த்தேன், நான் வந்தது அதனால நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்த்தது தான், என்னோட ஒரிஜினல் இல்லை. அப்புறம் இதுக்கு வேணுங்கிற பொருள் எடுத்துனா அவல். இதை வந்து மிக்சியில் போட்டு அந்த இதில் போட்டு விப்பரில் போட்டு லேசாக பொடி பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே அவள் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். வெள்ளவள் தான் பண்ணணும், சேப்பவளும் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஓகே ரைட். இது வெள்ளவள் நல்லா இருக்கும்னு பண்ணுறேன். இது ஒரு கப்பு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த அவளுக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், லெமன், ஓகே, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்கு இல்லையா அதை போட்டு ஒரு க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சு அவள் விப்பரில் போட்டு ஊற வச்சு அப்புறம் இது சொன்ன எலுமிச்சம்பழம் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சவள் இது ஊற வச்சவள் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அது தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டணும். அவ்வளோ ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பண்ணலாமா? எண்ணெய் விட்டுருவாங்க, ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அதோட குறைச்சலாக தான் விட்டுருக்கேன். விட்டு கடுகு அது கொஞ்சம் வெடித்த உடனே இப்போதான் வெடிக்குது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கூட போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் வேண்டியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி இதிலேயே போட்டேன், ஓகே, பெருங்காயமும் அதிலேயே போட்டேன், இல்லைன்னா இப்போ தாளிச்சு கொட்டும்போது போடலாம். மஞ்சப்பொடி, உப்பு, எல்லாம் பெருங்காயம், உப்பு போடல. இப்போ உப்பு போட போல, அப்போ உப்பு போடல, வேர்க்கடலையை வறுத்து பொடிச்சு அதையும் போடலாம், முந்திரி போடலாம், இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். வெள்ளவள்ள வந்து ஊற போட்டு உடைச்சி லெமன் ஊற போடாமல் அப்படியே முழுசு முழுசாக அவள் குடிக்கும்னா பண்ணலாம். எங்காக்க இது மாதிரி பொடியாக எல்லாம் இருக்கணும், நல்லா இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையே, ஒரே ஒரு அந்த விப்பரில் போட்டு ஒரே ஒரு சொத்து அவள் ரொம்ப ஈஸியாக பிடிஞ்சிருக்கு. இது சிவப்பு அவர்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் ஊற வைக்க லெமன் ரொம்ப ஈஸி பண்ணும். பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப லெமன் அவல் ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. தொட்டுக்கு உங்கள் இஷ்டம், இது பண்ணிக்கலாம்.
தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி பண்ணி பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தக்காளி ஸ்வீட் பச்சடி முன்னாடியே போட்டிருக்கேன் இருக்கும் அதை கூட பண்ணலாம் பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ